வேற என்ன? காவிரி விவகாரத்தில் கர்நாடகா மறுத்திருக்கிறாங்க. காவிரியினுடைய தண்ணீர் பிரச்சனை நமக்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் தாவா ஏற்பட்டு அந்த தாவாவை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர்மன்றம் நிறுவப்பட்டது. 18 ஆண்டுகாலம் அந்த வழக்கை காவிரி நடுவர்மன்றம் தீர விசாரித்தது. விசாரித்து இறுதி தீர்ப்பினை வழங்கியது. அந்த இறுதி தீர்ப்பிற்கு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள்தான் மத்திய அரசினுடைய கெஜெட்டில் வெளியிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினமாக சட்டபூர்வ அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தவர் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நீரை பெறுவதற்கு 2 ஆணையங்களும் அமைத்தவரும் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளக்கிறோம். ஆக காவிரி நீர் தமிழகத்திற்கு பெறுவதற்கு அவருடைய தார்மீக உரிமையை பெற்றுத்தந்த, சட்டபூர்வமாக பெற்றுத்தந்த தலைவர் மாண்புமிகு அம்மாவர் தான் என்பது நாடு அறிந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு ஆளுகின்ற மாநில அரசுக்கு உண்டு. அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்நாடகத்தில் ஆளுகின்றது காங்கிரஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார். அந்த கூட்டணியில் அவர் தான் பல வாய்ந்த சக்தியாக இருக்கிறார் என்பது அவருடைய கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் சொல்கிறார்கள். ஆகவே தன்னுடைய செல்வாக்கை அவர் பயன்படுத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய மாதாந்திர அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றுத்தருவதற்கு உரிய கடமையை தமிழக முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.